ஸோ சின்னதாக ஒரு டிப்பு, எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ஒரு வீடியோவை MP3 கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு வீடியோவை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுக்கலாம். அது எப்படின்னா மேனேஜில் போயிடுறேன். ஸோ ஃபைல் மேனேஜர் பண்ணால் இங்கே ஒரு ஸ்டாஃப் நான் வீடியோ எடுத்துருக்கேன், இந்த வீடியோ நான் ஹைட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இது என்ன பண்ணுவோம்னா, பழுத்தி பிடிச்சிட்டு த்ரீ டாட் பட்டன் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண, ரீநேம் கொடுத்துருங்க. ஸோ ரீநேம் கொடுத்துருவோடனே இந்த இடத்துல MP4 இருக்குது பார்த்தீங்களா, MP4 பதிலாக நீங்கள் வேறு எதனா ஒரு மூணு லெட்டர் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துருங்கன்னா, சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கா ஷாப்னு போட்டு GGF எது பண்ணாலும் ஓப்பன் ஆகுது, கேலரியிலேயும் உங்களுக்கு காட்டாது. இப்போ திருப்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணனா அப்படியே அந்த இது கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் போயிட்டு இந்த GH வச்சுருக்க பார்த்திங்களா இந்த இடத்துல MP4 அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்து வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த MP4க்கு பதிலாக நீங்கள் MP3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ கன்வெர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து இப்போ வீடியோவை வராது. ஸோ இதுதான் சிம்பிளான ஃபார்மேட்டு. இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இருந்ததுன்னா பாய் பாய்.